الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله ارسله الله بالحق بشيرا ونذيرا اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ان كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم صدق الله العظيم சிறப்பான இப்பேரவையின் பெருமதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் சங்கைக்குரிய ஆலிம் பெருமக்களே, மற்றும் இந்த விழாவில் கலந்து நட்பயனடைவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கும் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாள் விழா என்ற பெயரில், மீலாதுன் நபி என்ற பெயரில், உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட விழா நடைபெறுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதத்தில் மட்டுமல்லாமல் காலம் முழுவதுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நினைவு கூர்ந்து கொண்டாடக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய அடிப்படையில் எந்த மாநாடாக இருந்தாலும் சரி, எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, அது ஜும்மாவுடைய பயானாக இருந்தாலும் சரி அல்லது வெளி பயானாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய வார்த்தையை சொல்லாமல் எந்த பயானும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத எந்த விஷயமும் உலகத்திற்கு கிடையாது. ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு இல்லாமல், அவர்களுடைய வாழ்க்கையின் நெறிமுறைகள் இல்லாமல் எந்த கூட்டமும் நடைபெறாது, நடைபெற முடியாது என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு உயிரை போன்றவர்கள், ரூஹை போன்றவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் நிலை பெற்றிருப்பதற்கு காரணம் என்னவென்றால், சூரியன் அதனுடைய ஒளியை தருவதற்கு, சந்திரன் அதனுடைய ஒளியை உமிழ்வதற்கு, மரங்கள் எல்லாம் பழங்களை தருவதற்கு, இப்படி இந்த உலகத்தில் எத்தனை பொருள்கள் இருக்கின்றனவோ அத்தனை பொருள்களும் அவற்றிற்குரிய தன்மைகளை உலகத்திற்கு வழங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய ஜிக்ர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் கியாமத்தினால் வராது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். கியாமத்தினால் வருகின்றது என்று சொன்னால் என்ன பொருள், இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் இறந்துவிடும், மௌத்தாகிவிடும், எல்லா பொருள்களும் இறந்துவிடும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் மிக அழகாக, கியாமத்தினால் வரக்கூடிய நேரத்தில் வானம் எல்லாம் தூள் தூளாக ஆகிவிடும், மலைகள் எல்லாம் பஞ்சாக பறக்கும், நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து கீழே விழும், கடல் தண்ணீர் எல்லாம் வற்றி அது நெருப்பாக பற்றி எரியும், சந்திரன் சூரியன்கள் எல்லாம் அது சுருட்டப்பட்டு நரகத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். எனவே இந்த பொருள்கள் எல்லாம் இன்று நிலை பெற்றிருப்பதற்கு அல்லாஹுடைய ஜிக்ர் தான் காரணம். நாம் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய காலமெல்லாம் இந்த பொருள்கள் அழிய மாட்டான். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி தந்தது யார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நமக்கு யார் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி தந்தவர்கள் இந்த உலகத்தில், அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் கூட இந்த உலகத்தில் இல்லாத நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்று சொல்லி தந்தார்கள். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிக்ருக்கு ரூஹாக இருக்கின்றார்கள், ஜிக்ருக்கு ரூஹாக இருக்கின்றார்கள். ஜிக்ரு இந்த உலக பொருள்கள் அனைத்திற்கும் ரூஹாக இருக்கின்றது. அல்லாஹ் தான் எல்லாவற்றிற்கும் பராமரிக்கின்றான், அல்லாஹ் தான் பார்த்து காப்பது அழிப்பது உண்டாக்குவது எல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய வேலைதான். ஆனால் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த உலகத்தினுடைய நிர்மாணத்தை அமைத்து வைத்திருக்கின்றார், அவர்கள் மூலமாக.
ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லையானால் இந்த உலகத்தில் எந்த பொருளும் இருக்க முடியாது, நாமும் இருக்க முடியாது, நானும் இருக்க முடியாது, நீங்களும் இருக்க முடியாது, இந்த மஜ்லிஸும் இருக்க முடியாது, இந்த மஸ்ஜிதும் இருக்க முடியாது, இந்த சிங்கப்பூரும் இருக்க முடியாது, எந்த நாடும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லையானால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரவில்லையானால், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லித் தரவில்லையானால், நாம் அதை சொல்லிக் கொண்டு இருக்கவில்லையானால் இந்த உலகம் இருக்காது என்பதை நாம் காணுகின்றோம். அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டாடுவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது, அவர்களின் மீது நாம் பாடல்கள் பாடுவது, மௌலூத் ஓதுவது, மற்றுமுள்ள பிரச்சனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியுள்ள புகழ்முறைகளை கூறுவது, நபி அவர்கள் மீது சலவாத்து சொல்வது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் அவர்களை பற்றி நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த நேரமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவை விட்டும் நம்முடைய நெஞ்சம் நீங்கிவிடக் கூடாது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியம், அவருடைய அஸ்மத், அவருடைய மகத்துவம் நம்முடைய மனதிலே ஊடுருவ வேண்டும். முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் என்ற அஸ்மத், அஸ்மத் என்று சொன்னால் அவருடைய மகத்துவம் நம்முடைய மனதிலே குடிகொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவர் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாதாரண மனிதர் என்பதாக சொல்லுகின்றார்கள் என்பதால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்தான் ஆனால் எந்த அடிப்படையிலே மனிதராக இருந்தார்கள் என்பதை நாம் காண்போம். ஷேக் அபுல் மவாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் சொல்லுகின்றார்கள், முஹம்மதுன் பஷர் லாக்கல் பஷர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்தான் ஆனால் மற்ற மனிதர்களை போன்றல்ல, மற்ற மனிதரை போன்றல்ல. உலகத்திலே நபி அவர்களை தவிர மீதி உள்ள எந்த மனிதரும் நபி அவர்களை போன்று கிடையாது. அவர்கள் கற்களுக்கு மத்தியிலே மாணிக்கம் எப்படி தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கின்றதோ அது போன்றவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று பாடுகின்றார்கள். ஷேக் அபுல் மவாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான் குர்ஆனிலே, குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள் இந்த மக்களுக்கு நான் உங்களை போன்ற மனிதன் தான் என்று சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். இந்த ஆயத்தை வைத்துக் கொண்டுதான் ஒரு சில மனிதர்கள், ஒரு சில கூட்டத்தினர் அந்த ஆயத்தினுடைய கருத்தை விளங்காதவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மை போன்ற மனிதர் தான் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா இங்கே என்ன சொல்லுகின்றான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பஷர் என்று சொன்னால் இன்னமா அன, நான் மனிதன் தான் என்று அல்லாஹு தஆலா சொல்ல சொல்லுகின்றான். இங்கே நீங்கள் சொல்லிவிடுங்கள் நான் மனிதன் தான் என்று சொல்லிவிடுங்கள். இந்த இடத்துல பஷர் என்று சொன்னார் அல்லாஹு தஆலா, குல் இன்னமா அன இன்சானுன் என்று சொல்லவில்லை. இன்சான் என்றாலும் மனிதன் தான், பஷர் என்றாலும் மனிதன் என்று தமிழிலே பொருள் செய்கின்றோம். ஆனால் இன்சான் என்று சொன்னால் இந்த சடலமும் ரூஹும் சேர்ந்ததற்கு இன்சான் என்று பெயர், இந்த ஜசதும் ரூஹும் சேர்ந்ததற்கு பெயர் இன்சான். பஷர் என்று சொன்னால் இந்த வெளி தோற்றம் இருக்கின்றது பாருங்கள், இரண்டு கண்கள், காதுகள், நாக்கு, கைகள், கால்கள் இருக்கின்றன, இந்த ஃபிகர், இந்த தோற்றத்திற்கு பெயர் பஷர் என்பதாக சொல்லப்படும். அரபியிலே அரபி தெரிந்தவர்களுக்கு தெரியும் பஷர் என்று சொன்னால் இந்த தோற்றத்திற்கு சொல்லப்படும். குல் இன்னமா பஷர், குல் இன்னமா அன பஷரன், நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் இந்த மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் நான் உங்களை போன்று வெளி தோற்றத்தில் ஒரு மனிதன் தான், எனக்கு ரெண்டு கண்ணு தான் இருக்கு, உங்களுக்கு ரெண்டு கண்ணு தான், உங்களுக்கு எப்படி ஒரு நாக்கு இருக்கு அதே போல எனக்கு ஒரு நாக்கு, ரெண்டு கை இருக்கு அதே போல ரெண்டு கை, ரெண்டு கால் இருக்கு அதே போல ரெண்டு கால், ரெண்டு காது இருக்கு அதே. ஆனால் ஹகீகத்து, அந்த கண்களுடைய ஹகீகத் இருக்குது பாருங்க, அது நம்மை போன்றதல்ல, நாக்கினுடைய ஹகீகத் நம்மை போன்றதல்ல, காதுடைய ஹகீகத் நம்முடைய நம்மை போன்றதல்ல, கைகளுடைய ஹகீகத் நம்மை போன்றதல்ல. ஹகீகத் என்று சொன்னால் அதனுடைய உண்மையான நிலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நான் எப்படி முன்னால் பார்க்கின்றேனோ அதே போன்று பின்னாலும் பார்க்கின்றேன் என்பதாக சொல்லுகின்றார்கள். தொழுகையிலே சில மனிதர்கள் அப்படி சொரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, சஹாபாக்கள்ல சொரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, தாடி இப்படி பிடிச்சுக்கிட்டு இருப்பாரு ஒருத்தர் அப்படி ஆரம்ப காலத்துல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் முன்னாலதான் நிக்கிறேன், நீங்க இமாமா தான் நிக்கிறேன் நீங்க நினைச்சுக்காதீங்க, பின்னாலே நான் பாக்குறேன், அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இல்லைங்க அப்படிங்கிறேன், நான் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அதனால ஜாக்கிரதையா இல்லைங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஷேக் அபுல் மவாஹிப் ஒரு கவிதை வாசிச்சு காட்டணும் பாருங்க, அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி முன்னால் நம்மை போன்று பார்க்கின்றார்களோ அதே போன்று பின்னாலும் பார்க்கக்கூடிய ஆற்றலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்ததின் காரணமாக அவர்களுக்கு இடது என்பதே கிடையாது, எல்லாமே வலதுதான். இப்போ நான் முன்னால பாக்குறேன், எனக்கு ரைட் ஹேண்ட் வலது கை இது, பின்னால பார்க்கக்கூடிய தன்மை எனக்கு இருந்துச்சுன்னு சொன்னா கண்ணு பின்னால் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப இந்த இடது கையும் வலது கையா போயிடும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடது என்பதே கிடையாது, கைகள் கால்களிலே எல்லாமே ரெண்டுமே வலது கால் தான், ரெண்டுமே வலது கை தான் என்று ஷேக் அபுல் மவாஹிப். அதனால இடது உலக சம்ம உலக பிரச்சனையில இல்லைன்னு அர்த்தம் அல்ல, அவங்களுடைய ஞானத்துல அதை சொல்லி காட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் கண்கள் இருந்தன, அதாவது பார்வை இருந்தன,
இருந்தது என்ற அடிப்படையிலே அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஸ்மத் மகத்துவத்தை சுட்டி காட்டுவதற்காக வேண்டி அங்கே குறிப்பிடுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்மை போன்ற இரண்டு கண்கள் தான், ஆனால் அதே மாதிரி பின்னால் பார்க்கக்கூடிய கண் இருக்குது நமக்கு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன போலன்னு எப்படி சொல்ல முடியும்? அல்லது இந்த உலகத்தில் உள்ள வேறு மனிதர்கள் யாரை போல எப்படி சொல்ல முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எந்த மனிதரை போன்ற ஒரு அல்ல. வெளி தோற்றத்திலே இரண்டு கண்கள் இருக்கின்றன என்ற அமைப்பில் ஒரு பஷர், ஒரு வெளித்தோற்றமான மனிதர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாக்கு இருந்தது, என்னை போன்று உங்களை போன்று நாக்கா? அது அசைந்தால் அரிசி அசையும், அது அசைந்தால் அல்லாஹு தஆலா அசைவான். எதை சொல்லுகின்றார்களோ அது உடனே நடக்கும். மழை வேண்டுமா கேட்டால் உடனே நடக்கும். அந்த நாக்கு யாருக்கு இருக்குது உலகத்துல? அந்த நாக்கு பழக்கப்படுத்தின பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பு கொண்டு, அது மெயின், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெயின், அந்த மெயினோடு தொடர்பு கொண்டு யார் அல்லாஹு தஆலாவுடன் தொடர்பு கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு அந்த நாக்கு கிடைக்கும். அல்லாஹும்மா ஜஅல்ஹு மின்ஹும், யா அல்லாஹ் இவரை அவரோடு ஆக்கி விடுவாயாக என்று சொன்னால் அப்படியே ஆகும். ஒரு சம்பவம் பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். அதிலே கடைசியாக அந்த ஹதீஸிலே கடைசியாக சொல்லுகின்றார்கள், இந்த கூட்டம் அல்லாத ஒரு 70 என்னுடைய உம்மத்திலே 70,000 நபர்கள் கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்திற்கு செல்லுவார்கள் அப்படி என்று குறிப்பிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க. அப்ப அந்த கூட்டத்தில் இருந்த உக்காஷா இப்னு மஹ்சன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுந்து, யா ரசூலல்லாஹ், அந்த கூட்டத்தில் நானும் ஒருவனாக ஆவதற்கு துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அல்லாஹும்ம ஜஅல்ஹு மின்ஹும், யா அல்லாஹ் இவரை அந்த கூட்டத்தில் சேர்ப்பாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அவர் அந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டார். சேரக்கூடிய நிகழ்ச்சி எப்ப தெரியும்? இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள்ல தெரியும். அது உடனே இன்னொருத்தர் எந்திரிச்சாரு, யார சொல்லலாம் எனக்கும் அப்படி துஆ செய்யுங்க அப்படின்னு. உக்காஷா உனக்கு முந்திட்டார் அப்படின்னு சொன்னாங்க. உட்காரைக்காரன் சொல்லல, இது பண்பாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய நாகரீகத்தை கட்டு தர்றாங்க பாருங்க. ரசூலுல்லாஹி அடுத்தவர் எந்திரிச்சாரு, உனக்கு எல்லாம் கிடைக்காது நீ உட்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னா அவருடைய மனம் புண்படும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உக்காஷா உனக்கு முந்தி கொண்டார் என்று சொல்லி அந்த வாசகத்தை நமக்கு எடுத்த நம்ம எல்லாம் இப்படி பழகணும். நோட் மிஷன் உள்ளே உள்ளே உத்தரவின்றி உள்ளே வராதீர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதே வாசகம் திருப்பி போடுங்க, உத்தரவு பெற்று உள்ளே வாருங்கள். ரெண்டும் ஒண்ணுதான். உத்தரவு பெற்று உள்ளே வாருங்கள் சொன்னா அவர்களுக்கு மனம் குளிர்ச்சியா இருக்கும். உத்தரவின்றி உள்ளே வராதே அப்படின்னு சொன்னா அது கடுமையா இருக்கும். ரெண்டு ஒரே கருத்து தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாதிரி சொல்லி காட்டுறாங்க, உனக்கு உக்காஷா முந்தி விட்டார் என்று சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆர்டர், அல்லாஹு தஆலா கொடுத்த ஆர்டர் அந்த ஒருத்தருக்கு தான். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கிடைச்சு. அந்த நாக்க போல நமக்கு இருக்குதா? சொன்ன உடனே நடக்குமா? நடக்காது. அதே போன்று காது, ஸல்லல்லாஹு அல்லாஹ் முனாஃபிக்கீன்கள் குஃபார்கள் சொன்னதே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். யாராவது முனாஃபிக்கீன்கள் ரகசியம் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சு போயிடும். உன்னை அல்லாஹ் தஆலா வஹி இறக்கிறோம், ரசூலுல்லாஹி தெரிஞ்சு போயிடும். அப்போ குர்ஆன்லயே அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை சொல்லி காட்டுறான். அவர் காது அப்படின்னு சொல்லி அவர் காது அப்படின்னு சொல்றான். காது அப்படின்னு சொன்னா நீ என்ன பேசினாலும் கொஞ்சம் ரகசியமா பேசு, இன்னும் கொஞ்சம் மெதுவா பேசுப்பா, அவர் காதுல விழுந்துரும் அப்படின்னு சொல்றான். உடனே அல்லாஹ் தஆலா அந்த வாசகத்தையும் அப்படியே சொல்லி, அவங்க என்ன சொன்னாங்களோ ரகசியமா அதை அப்படியே சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அது நல்ல காதுன்னு சொல்லுங்க, அது நல்ல காது, நன்மையை தரக்கூடிய காது, அந்த காதுல கெட்டதில் விளையாது, கெட்டதை கேட்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி தருகின்றான் அல்லாஹ் தஆலா. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்று காது உள்ளவர்களா? நம்மை போன்று மனிதர் தான் என்று சொன்னால் எப்படி ஆக முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகை பற்றி சொல்லுகின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உலகத்தில் உள்ள எல்லா அழகிலும் பாதியை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை விட மிகைத்த அழகை கொடுத்திருந்தான். எப்படிப்பட்ட அழகை கொடுத்திருந்தான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஃபிகர், அந்த தோற்றம் இருக்கின்றதே, அது எப்பொழுதும் ஒரே அமைப்பில் இருக்கும், எப்பொழுதுமே ஒரே அமைப்பில் இருக்கும். இப்பொழுது பார்க்கின்றோம், மறுநாள் பார்த்தால் அதே அழகுடையவர்களாகவே அவர்கள் திகழ்வார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகு அப்படிப்பட்டதல்ல. நபி அவர்களை இப்பொழுது பார்த்து விட்டு இன்னும் சற்று நேரம் கழித்து மறுபடியும் பார்த்தால் வேறொரு தோற்றம் தெரியும், வேறொரு அழகு தெரியும். தமிழ்ல சொல்லுவாங்க, அழகு அப்படின்னு சொன்னா எப்பவுமே நிலையாக இருக்கக்கூடிய ஒரு அழகுக்கு பெயர் அழகு. இன்னொன்னு எழில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு தமிழ்ல, தமிழ் பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த எழில் அப்படின்னு சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை வேறு விதமான அழகு தெரியும் அதுல. அதே மாதிரி யூசுப் அலை இஸ்லாத்துடைய அழகை அழகு என்று வைத்துக் கொண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகு எழிலாக திகழ்ந்தது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல் இன்னமா அன பஷரன், உங்களை போன்ற மனிதர் தான் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற அழகுள்ளவர்களா?
அவர்களை போன்ற அழகு இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த மிஸ்ர் நாட்டு பெண்கள் எல்லாம் கைகளை அறுத்து கொண்டார்கள். என்னுடைய கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய ஹக்கீக்கத்தை பார்த்திருந்தால், ஹக்கீக்கத்தை பார்த்தவர்கள் சில பேர் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கீக்கத்தான அழகு, உண்மையான அழகு அபூபக்கர் சித்தீக் கண்டார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கண்டு கொண்டார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கண்டிருக்கின்றார்கள். அவருடைய அழகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகை மனிதர்களுடைய கண்களுக்கு தக்கவாறு அல்லாஹு தஆலா காட்டினார். அந்த கண்கள் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத்து கொண்டதோ அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகை மனிதர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினார் அல்லாஹு தஆலா. ஆகவே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் காணக்கூடிய, நான் நபி அவர்களை காணக்கூடிய அந்த அழகை அந்த மிஸ்ர் நாட்டு பெண்கள் கண்டிருந்தால் அவர்கள் தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய கத்தியால் தங்களுடைய நெஞ்சை கிழித்துக் கொள்வார்கள் என்பதாக குறிப்பிட்டார்கள். அவர்கள் கைகளை அறுத்தார்கள், விரல்களை துண்டித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகை கண்டிருந்தால் அவர்கள் ஈரலை அறுத்துக் கொண்டிருப்பார்கள் என்பதாக குறிப்பிடுகிறார். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற மனிதர் தான் என்று எப்படி சொல்லுவது? ஆக தோற்றத்திலே மனிதர் தான், தோற்றத்திலே நம்மை போன்று இரண்டு கண்கள், இரண்டு காதுகள், இரண்டு கால்கள், இரண்டு கைகள், ஒரு நாக்கு, ஒரு மூக்கு, இவை எல்லாம் இருக்கின்றன. ஆனால் ஹக்கீக்கத் அதனுடைய அந்தரங்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தரங்கம் இருக்கின்றது, அது நம்மை போன்றது அல்ல என்ற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத் வைப்பது. இப்பொழுது அஸ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய மகத்துவத்திற்கு உரியவர்கள் என்பதை இந்த வாசகத்தின் மூலமாக, இந்த விஷயத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அதனால் தான் அந்த ஹக்கீக்கத்தை கண்ட ஞானிகள் அவர்களை பற்றி ஏராளமான புகழ் பாடுகளை பாடுகின்றார்கள். மௌலூது ஓதுகின்றோம், சதகத்துல்லா அப்பா வித்திரியாவில் என்ன அழகாக பாடுகின்றார்கள், என்ன அழகான பாடல்களை சொல்லி காட்டுகின்றார்கள். 29 எழுத்துக்களிலே ஒவ்வொரு எழுத்திலும் 5-5 அடியாக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பாடல்கள் மிக அற்புதமான கருத்துக்களை எல்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள். உதீமலஹு ஃபில் கௌனி மதுஹுன் முசல்சலுன், இந்த வையகத்திலே, இந்த பூமியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீண்ட நெடிய புகழ் இருந்து கொண்டே இருக்கின்றது. உதீமலஹு ஃபில் கௌனி மதுஹுன் முசல்சலுன், தொடரான புகழ், அது முடிவடையே முடியாது. முமத்துன் பிலாஹத்தின் வயின் உத்த தைசலுன், இந்த உலகத்தில் உள்ள மணல்கள் எல்லாம் ஒன்றொன்றாக எண்ணப்பட்டாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் முடிவடைய முடியாது, எண்ணி முடிக்க முடியாது என்பதாக அவர்கள் பாடுகின்றார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான புகழுக்குரியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றார். மனிதனுடைய தோற்றத்தையே முஹம்மத் என்ற வடிவத்தில் படைத்ததாக நான் முன்னால் குறிப்பிட்ட ஷேக் அபுல் மவாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். மீன் தலை இருக்கின்றது, அது மீமுடைய வடிவத்தில். இந்த இரண்டு கைகளும் இருக்கின்றதே, அது தால், இந்த உடல் இருக்கின்றதே, இரண்டு கைகளும் இருக்கின்றது, ஹேயுடைய வடிவத்தில், ஹேயினுடைய அந்த ஒரு வடிவம் மட்டும், இந்த கீழே உள்ள வளைவு இருக்காது, அந்த தால் ஹேயுடைய வடிவத்தில். உடல், இடுப்பு வரைக்கும் உள்ள உடல் பகுதி இரண்டாவது மீமுடைய வடிவத்தில். இரண்டு கால்களும் தாளுடைய வடிவத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றது. மனிதனை, இன்சானை அல்லாஹு தஆலா படைத்ததே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த எழுத்தினுடைய வடிவத்தில் படைத்திருக்கின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றார். ஆக இந்த உலகம் அத்தனைக்கும் சொந்தக்காரராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். அதாவது இந்த உலகம் உண்டாவதற்கு சொந்தக்காரராக. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஸ்மத், அவர்களுடைய மகத்துவம் எவ்வளவு இருக்கின்றது, ஏராளமாக அதவே சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு 2-3 மணி நேரம் கூட சொல்லலாம். இப்ப நம்ம சில நோக்கங்களை, சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். எத்தனையோ விஷயங்களை நீங்க கேட்டிருப்பீங்க. இங்க ஏன்னா சிங்கப்பூருக்கு ஏராளமான ஆலிம்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க, எத்தனையோ விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்களே ஏராளமான விஷயங்களை கேட்டிருப்பீங்க. இப்ப சொன்னதை கூட நீங்க கேட்டிருக்கலாம், எத்தனையோ விஷயங்களை கேட்டிருக்கலாம். ஆக நான் வந்து அதனுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். எதற்காக வேண்டி நான் வந்தேனோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். அதுக்காக வேண்டி சில விஷயங்களை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆக அஸ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகத்துவத்தை நாம் விளங்க வேண்டும். இரண்டாவதாக அந்த அஸ்மத், அந்த மகத்துவம் எவ்வளவு நம்முடைய மனதிலே குடிகொண்டு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் மஹப்பத் வரும். இரண்டாவது மஹப்பத், முதலாவது அஸ்மத், இரண்டாவது மஹப்பத் வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்பு வைக்க வேண்டும். அந்த அன்பின் அடிப்படையில் தான் முதாபத், மூன்றாவதாக அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய தன்மை வரும். முதலாவது அஸ்மத், இரண்டாவது மஹப்பத், மூன்றாவது முதாபத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுது. இந்த மூன்று அம்சங்களும் குர்ஆன் ஹதீஸினுடைய அத்தனை கருத்துக்களை உட்பொதிந்ததாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. உலமாக்கள் இந்த மூன்று அம்சங்களையும் குர்ஆன் ஹதீஸினுடைய முழு விளக்கமாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரண்டாவதாக நாம் மஹப்பத் வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வ நாஸி அஜ்மயீன், உங்களில் எவரும் உண்மையாக ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. எதுவரைக்கும் என்று சொன்னால், உங்களுடைய மக்களை விட, உங்களுடைய பெற்றோரை விட,
உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களை விடவும் என்னை நீங்கள் நேசிக்கும் வரைக்கும் நீங்கள் யாரும் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. எனக்கு ஈமான் இருக்குன்னு சொல்லலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மஹப்பத் வைக்கணும், மஹப்பத் இல்லாம ஈமான் இருக்குன்னு சொல்ல முடியாது. நாம் அன்பு கொள்ளாத வரைக்கும், உண்மையான அன்பு கொள்ளாத வரைக்கும் நாம் உண்மையான மூமினாகவே ஆக முடியாது என்பது தெளிவான வாசகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சஹிஹான ஹதீஸின் தெளிவான வாசகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பு கொள்ளுதல் என்றால் என்ன? அது மனதை சேர்ந்தது. மஹப்பத் என்பது மனதை சேர்ந்தது. அது வேறு உறுப்புகளின் மூலமாக அதனை செயல்படுத்த முடியாது. ஆக மூன்றாவதாக சொல்லப்படக்கூடிய முதாபத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதல் இருக்கின்றதே, அது வர வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக மஹப்பத் வேண்டும். அந்த மஹப்பத் என்பது கல்பிலிருந்து வர வேண்டும். அந்த கல்பு தெளிவு பெற வேண்டும். கல்பு தெளிவு பெற்றால் மஹப்பத் வரும். அந்த மஹப்பத்தின் அடிப்படையில் தான் முதாபத் என்ற செயல்பாடு வரும். நாம் அனைவரும், தலைவர் சொன்னார்கள், வெறுமனே இந்த விழாவை கொண்டாடிவிட்டு போனால் மட்டும் போதாது, மொழுது ஓதுவது, விழாவை எடுப்பது, இதுவெல்லாம் ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள், சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் அசல் விஷயம் என்னவென்று சொன்னால், எதை அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றார்களோ அதனை செய்ய வேண்டும், எதை வேண்டாம் என்று தடை செய்திருக்கின்றார்களோ அதை விட்டுவிட வேண்டும். இது அசல் விஷயம். இந்த அசல் விஷயத்திற்கு சில ஆதார அடிப்படையான சில விஷயங்கள், சில காரணங்கள் இருக்கின்றன. அந்த விஷயங்களை நாம் செய்யும் பொழுதுதான் நாம் அமல் செய்வதற்குரிய வாய்ப்பும் வசதியையும் அதற்குரிய ஆர்வத்தையும் அல்லாஹத்தாலா உண்டாக்கி தருகின்றார். அதுதான் இரண்டாவதாக உங்களுக்கு மஹப்பத் என்பது வேண்டும் என்பதாக சொல்லப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத் வைக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களை விட மஹப்பத் வைப்பது என்று சொன்னால் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்தை சொல்லி காட்டி இருக்கின்றார்களோ அதனை செயல்படுத்துவதிலே இந்த உலகத்தினுடைய எந்த பொருளும் தடையாக இருக்கக்கூடாது நமக்கு. அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு ஆயத்திலே சொல்லுகின்றான், குல் இன் கான ஆபாஉக்கும் வ அபனாஉக்கும், நபியே நீங்கள் இந்த மக்களுக்கு சொல்லிவிடுங்கள், உங்களுடைய பெற்றோர்களோ அல்லது உங்களுடைய மக்களோ, வ அஷீரத்துக்கும் உங்களுடைய கூட்டம் குடும்பம், வ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய அஷீரத்துக்கும் உங்களுடைய கூட்டம் குடும்பத்தினர்கள், வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா எந்த பொருளை நீங்கள் சம்பாதிக்கின்றீர்களோ அப்படிப்பட்ட பொருள்கள், திஜாரத்தும் தக்ஷவுன கசாதஹா நஷ்டமாகி விடுமோ என்று நீங்கள் பயந்து பயந்து செய்யக்கூடிய வியாபாரங்கள், வ மசாக்கினு தர்வௌனஹா நீங்கள் விருப்பமாக குடியிருக்கக்கூடிய வீடுகள், அஹப் ஏழு விஷயங்களை அல்லாஹ்தாலா இங்கே சொல்லுகின்றான், உங்களுடைய பெற்றோர்கள், மக்கள், சகோதரர்கள், உறவினர்கள், பொருள்கள், வியாபாரம், குடியிருப்புகள், இந்த ஏழு பொருள்களும் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலி, அல்லாஹுவை விட, அவனுடைய தூதரை விட, அவனுடைய பாதையிலே போர் செய்வதை விட உங்களுக்கு ரொம்ப பிரியமானவைகளாக இருந்தால், இந்த ஏழு பொருள்களும் உங்களுக்கு அல்லாஹ்வை விட, ரசூலை விட, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வதை விட, தியாகம் செய்வதை விட உங்களுக்கு பிரியமானவைகளாக இருந்தால், ஃபத்தரப்பசு ஹத்தா ஏத்திக்கும் ஹத்தா ஏத்திக்கும் அல்லாஹ் ஃபத்தரப்பசு ஹத்தா ஏத்தி அல்லாஹு பி அம்ரிஹி, அல்லாஹ்வுத்தால தன்னுடைய தண்டனையை கொண்டு வருவதை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள் என்பதாக சொல்லுகின்றார். எச்சரிக்கையும் கனிவும் சேர்ந்த வார்த்தை இது, வாசகம் இது, ஆயத் இது. நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத் வைக்க வேண்டும். அந்த மஹப்பத் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களை விட அதிகமாக இருக்க வேண்டும். எல்லா பொருள்களையும் அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழியை காட்டி சென்றிருக்கின்றார்களோ, சொல்லி சென்றிருக்கின்றார்களோ அதை செயல்படுத்துவதே இந்த பொருள்கள் தடையாக ஆகக்கூடாது. இந்த பொருள்களின் காரணமாக அந்த செயல்களை விட்டுவிடக்கூடாது என்பது கருத்து. ஆக உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் இந்த ஆயத்திலே அல்லாஹத்தாலா உள்ளடக்கி சொல்லி காட்டுகின்றார். ஹஜ்ரத் உமர் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் வந்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மனைவியை விட, என்னுடைய மக்களை விட, என்னுடைய பெற்றோரை விட தங்களை அதிகமாக நான் நேசிக்கின்றேன், ஆனால் என்னுடைய நஃப்ஸை தவிர, என்னுடைய உயிரை தவிர என்பதாக சொன்னார்கள் உமர் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், அப்படியல்ல உமரே, நீ உன்னை விட, உன்னுடைய உயிரை விட என்னை அதிகமாக நேசிக்கும் வரைக்கும் நீ ஈமான் கொண்டவராக ஆக முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சொன்னார். நபி அவர்கள் இப்படி சொன்னதுதான் தாமதம். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அல்லான யா ரசூலல்லாஹ், இப்பொழுது நான் தாங்கள் சொல்படி கட்டுப்படுகின்றேன் என்பதாக சொன்னார். அதாவது என்னை விட, என்னுடைய உயிரை விட தாங்கள் எனக்கு நேசமாக இருக்கின்றீர்கள் என்பதாக உடனடியாக சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாக்கு நம்மை போன்றல்ல நாக்கல்ல. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கருத்தோடு வருகின்றார்கள்,
அந்த கருத்தை நபி அவர்களிடத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள். நீ கொண்டிருக்கக்கூடிய அந்த கருத்து தவறானது, நீ இப்படி இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நாக்கை அசைத்தவுடனே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வந்தது என்று சொன்னால் அந்த நாக்கினுடைய வலிமை என்ன? அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல்லான யா உமர், இப்பொழுதுதான் உமரே என்று சொல்லுகின்றார்கள். அந்த வாசகத்திற்கு என்ன அர்த்தம்? அல்லான யா உமர், உமரே இப்பொழுதுதான் என்று சொன்னால், உமரே இப்பொழுதுதான் நீர் உண்மையான ஈமான் கொண்டவராக இருக்கின்றீர் என்பதாக சொன்னார்கள். அல்லது முஹத்திசீன்கள் இதுக்கு வேறொரு அர்த்தம், அல்லாஹ் அந்த அல்லான யாவமர்ங்கிற வாசகத்தை தோரணை அல்லான யாவமர் அப்படின்னு கேட்டா இப்பொழுதுதான் அந்த புத்தி வந்ததா உமக்கு உமரே அப்படின்னு அர்த்தம். அதே வாசகம் தான், வார்த்தை தான், சொல்லக்கூடிய தோரணை அல்லான யாவமர், இப்பொழுதுதான் உண்மையான ஈமான் உடையவராக நீர் இருக்கின்றீர். அல்லது அல்லான யாவமர், உமரே இப்பொழுதுதான் உமக்கு அந்த அறிவு வந்ததா, என்னை விட அதிக உன்னை விட அதிகமாக என்னை நேசிக்க வேண்டும் என்ற புத்தி உனக்கு வந்ததா என்ற தோரணை அங்கே இருக்கின்ற. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய உயிரை விட அதிகமாக, அந்நபியு அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்லிவிட்டான், மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட நபியானவர் மேலானவர், நபி மேலானவர். அந்த மேன்மை நம்முடைய அந்த மஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். இந்த மஹப்பத்தின் மூலமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை செயல்படுத்த முடியும், செயல்படுத்த முடியும். எதற்காக வேண்டி அவர்கள் வந்தார்களோ அது இந்த மஹப்பத்தின் அடிப்படையில் தான் செயல்படுத்த முடியும். எந்த அளவுக்கு நபி அவர்களுடைய மஹப்பத் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம், மஜ்னூன் என்ற ஒருவன் லைலா என்ற ஒருத்தி மீது காதல் கொண்டான். வரலாறு தெரிந்தது, எல்லாருக்கும் தெரியும் லைலா மஜ்னூன் கதை. அந்த மஜ்னூன் இருக்கானே அவனுக்கு பேரு கைஸ், உண்மையில அவனுடைய பேரு கைஸ். அவன் அந்த லைலாவின் மீது காதல் கொண்டதின் காரணமாக அவன் பருவமடைந்திருந்து மௌத்தாகிற வரைக்கும் லைலா லைலானே சுத்திக்கிட்டு இருந்தான். வேற எந்த வேலையும் செய்யல இந்த உலகத்துல, சாப்பிடுவான் லைலா லைலான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான், தூங்குவான், அவ்வளவுதான், வேற எந்த வேலையும் செஞ்சது கிடையாது. அவனுக்கு மஜ்னூன் பைத்தியக்காரன் அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த சரித்திரம், சரித்திரமே அவருக்கு இந்த உலகமே அவனுக்கு சேர்ந்து மஜ்னூன் பேர் வச்சிருச்சு. அவனுடைய தாப்பனாரு காபாவை கூப்பிட்டு போய் திரையை பிடிச்சுக்கிட்டு நான் சொல்ற மாதிரி நீ சொல்லு அப்படின்னானான். யாருல இந்த லைலாவினுடைய அந்த மஹப்பத்தை விட்டு என்னுடைய கல்வை நீ திருப்பி விடுவாயாக அப்படின்னு சொல்லுன்னு சொல்லி கொடுத்தாரு. இது கற்பனையான சம்பவம் அல்ல, உண்மையில் நடந்தது. ஈராக் பகுதியில பக்தாதுடைய நகரம் அந்த பகுதியில அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தா அந்த மனிதன் வாழ்ந்தான். அப்ப காபாவை கூட்டு போய் சொல்ல சொன்னா, அவர் திரையை பிடிச்சுக்கிட்டு அந்த மஜ்னூன் சொன்னானா, யாருல்லா என்னுடைய மனதை லைலாவின் மீதே நீ அன்பு கொள்ள செய்வாயாக அப்படின்னு சொன்னான். இவர் ஒண்ணு சொல்லி கொடுத்தாரு, திருப்பி திருப்பி சொல்லி கொடுத்தாரு, பல தடவை சொல்லி கொடுத்தாச்சு. என்னடா நான் ஒன்னு சொல்றேன் நீ ஒன்னு சொல்றிய, திருப்பி வேற மாதிரி சொல்றிய, நான் சொல்ற மாதிரி சொல்ற, நான் என்ன பாவா பண்ணுவேன், நான் நீங்க சொல்ற மாதிரி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா நாக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா. அப்படி காதல் கொண்டவன், லைலாவின் மீது காதல் கொண்டவன். அந்த ஊருக்கு போனான்னா லைலா இருக்கிற ஊருக்கு போவான். லைலா இருக்க ஊருக்கு போகும்போது லைலாவை பிடிச்சு சிறை பண்ணி வச்சுட்டாங்க வீட்டிலேயே, இவன் பார்க்கவே முடியாது. அதனால அங்க போகும்போது அந்த சோறெல்லாம் முத்தமிடுவானா, போய் அந்த வீட்டு சோரை முத்தமிடுவான், அங்க இருக்க பூமியை முத்தமிடுவான். அமுர்ரு அல தியாரி தியாரி லைலா, லைலா இருக்கக்கூடிய ஊருக்கு நான் வருகின்றேன், ஜிதாரா ஜிதாரா, இந்த சுவரை ஒரு தடவை அந்த சுவரை ஒரு தடவை நான் முத்தமிடுவேன் என்று சொல்லுகின்றான். என்னுடைய உள்ளத்திலே அந்த சுவர் அந்த வீட்டினுடைய அன்பு என்னுடைய உள்ளத்திலே கிடையாது. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய என்னுடைய காதலுடைய அன்பு எனக்கு அந்த செவுத்த முத்தமிட சொல்லுது என்பதாக சொல்லி காட்டுகிறான். பாடுகின்றான், அவ்வளவு அன்பு இருந்தது. அந்த அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒவ்வொரு பூமியான மனிதருக்கும் இருக்கும். அவன் மௌத்தா போயிட்டான், மஜ்னூன் ஒரு பெரியார் அவனை கனவுல கண்டாரு, நான் பா நீ உலகத்துல ஒரு வேலையும் செய்யலையே, லைலாவின் மீது லைலா லைலான்ட்டு அவன் மீது காதல் கொண்டே இருந்த, எந்த வேலையும் செய்யல, அல்லாஹ் உன்னை என்ன செஞ்சான் அல்லாஹ் என்ன மன்னிச்சிட்டா அப்படின்னு சொன்னான். என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு, ஏன் மன்னிச்சான் உன்னைய, நீ ஒரு வேலையும் செய்யல, ஒரு அமலும் செய்யல, நல்லதும் செய்யல, கெட்டதும் செய்யல, எதுவுமே செய்யலையே, உன்னை என்ன மன்னிச்சான் அப்படின்னு. இல்ல ஞானவான்களுக்கு ஆஷிகீன்களுக்கு என்னை ஒரு முன்னுதாரணமாக அல்லாஹத்தால ஆக்கி வச்சுனா அதனால என்ன மன்னிச்சிட்டான் என்று சொன்னான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யார் யார் பேரன்பு கொள்ளுகின்றார்களோ, பெரும் காதல் கொள்ளுகின்றார்களோ, அவர்களுக்கு மஜ்னூன் உதாரணமாக இருக்கின்றார் என்பதாக அங்கே சொல்லுகின்றார்கள். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அந்த மஹப்பத் இருக்கணும். அந்த மஹப்பத் ஏன் மஹப்பத் வைக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் நான் சொல்லியபடிக்கு இந்த உலகத்திற்கு ரூஹாக இருக்கின்றார்கள், அல்லாஹு தஆலாவுடைய zikருக்கு ரூஹாக இருக்கின்றார்கள். அவர் எத்தனை வழிகளை காட்டி சென்றிருக்கிறார், அல்லாஹு தஆலா ரஹமத்துல் லில் ஆலமீன், வமா அர்சல்நாக இல்லா ரஹமத்தல் லில் ஆலமீன்,
இந்த அகிலம் முழுவதற்கும் ரஹமத்தாகவே தவிர அதையே உண்மை நாம் அனுப்பவில்லை, ரஹமத்தாகத்தான் அனுப்பியிருக்கின்றோம் என்று உறுதியிட்டு அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றான். சல்லல்லா அலிஸ்லாம் அருட்பிழம்பாக இருந்தார்கள். அந்த அருட்பிழம்பு நமக்கு என்னென்ன வழிகளை காட்டி சென்றிருக்கின்றன, எவ்வளவு அற்புதமான வழிகள், எவ்வளவு அற்புதமான பேச்சுக்கள், எவ்வளவு அற்புதமான செயல்பாடுகள், நடைமுறைகள். அதை கொடுத்த சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது மஹப்பத்து வைக்கலன்னு சொன்னா நம்ம எப்படி மூமினாக ஆக முடியும், எப்படி மூமினாக ஆக முடியும்? நபி அவர்கள் மீது மஹப்பத் இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி மூமினாக ஆக முடியும்? ஒரு மனுஷன் சல்லல்லா அலிஸ்லாம் ஒரு வழியா போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு வேடன் கொஞ்சம் சத்தம் போடாம அதை கொடுங்க தம்பி, ஒரு வேடன் ஒரு மான வேட்டையாடி ஒரு மரத்துல கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கான். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதைதான், ஆனா அதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு. அதனால மானை கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கான். சல்லல்லா அலிஸ்லாம் அந்த வழியா போகும்போது மான் சல்லல்லா அலிஸ்லாத்துல பேசுது. மான் பேசுறது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாங்க சில பேர். இப்ப கேக்குறாங்கல்ல நிறைய, அது மாதிரி கேட்கக்கூடிய ஆளுகளும் இருப்பாங்க. சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லா பாஷையும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது. ஊத்திட்டு அயில்மல் அவ்வலீன வல்லாஹிரீன், முன்னோர் பின்னோர் அனைவருடைய அயில்மும் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்று சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் இங்கிலீஷ் பேசுவாங்க, மலாய் பேசுவாங்க, உருது பேசுவாங்க, தமிழ் பேசுவாங்க, எல்லா பாஷையும் பேசுவாங்க. உலகத்தில் உள்ள 2000 பாஷை இருக்கிறதா சொல்றாங்க, உலகத்தில் 2000 மொழிகள், அத்தனை மொழியும் சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும். அரபாட்டில் அவங்க இருந்ததுனாலும் அரபி பேசினாங்க. இப்ப மலாய்க்காரர் ஒருத்தர் நல்ல தக்குவாதாரியா இருக்கிறத அவருடைய கனவுல வர்றாங்க சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம், எதுல பேசுவாங்க? மலாயில தான் பேசுவாங்க. அமெரிக்க நாட்டில் இருக்கிறவர்கிட்ட போனாலும் அமெரிக்கா இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. ஆக சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பாஷையும் தெரியும். உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய பாஷை மட்டுமல்ல, மிருகங்கள் பறவைகள் அத்தனை பாஷையும் தெரியும். அதற்கு எத்தனையோ சான்றுகள் இருக்கின்றன, ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றன. ஆக அந்த மான் ரிப்போர்ட் செய்தது, யார சூழல்லாம் ஒரு ஒரு வேடன் என்னை பிடித்து கொண்டு வந்து இங்கே கட்டி வைத்து விட்டான் வேட்டையாடி, எனக்கு ஒரு குட்டி இருக்கின்றது, அந்த குட்டிக்கு நான் பால் கொடுக்க வேண்டும், என்னுடைய மடுவிலே பால் சுரந்து இருக்கின்றது, என்னுடைய குட்டியோ பசியால் துடித்துக் கொண்டிருக்கும், ஆகவே தாங்கள் அவிழ்த்து விட்டால் நான் என்னுடைய குட்டிக்கு பால் கொடுத்து விட்டு திரும்பி வந்து விடுகின்றேன் என்பதாக சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த மான் சொன்னதான். சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இங்கே பிரச்சனை, இந்த மான் வேறொருத்தனுக்கு சொந்தம், வேட்டையாடுறதுக்கு மனுஷனுக்கு உரிமை இருக்குது, அதனால இப்ப மான வேட்டையாடி அவன் கொண்டு வந்து கட்டி வச்சதுனால இந்த மான் அவனுக்கு சொந்தம். நான் அவுத்து விட்டேனா அவனுடைய பொருளை அவனுடைய உத்தரவு இல்லாமல் அவுத்து விட்டதாக என்னுடைய நபியுடைய அந்தஸ்துக்கு தகுதியானது அல்ல. ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹத்தாலா என்ன ரஹமத்துல்லில் ஆலமீன் ஆக்கி சல்லல்லா அலைஹி வஸல்லம் அல்லாஹத்தாலா என்னை ரஹமத் என்று சொல்லியதின் காரணமாக இந்த மானுக்கு நான் இறக்கம் காட்டலன்னு சொன்னா நான் எப்படி ரஹமத்தா இருக்க முடியும்? இப்ப அவுத்து விடுறதா வேணாம். உடனே சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அந்த மான் திரும்பி கேட்டாங்க, நீ கண்டிப்பா திரும்பி வந்துருவியா? நிச்சயம் யா ரசூலல்லாஹ், நான் திரும்பி வந்துருவேன் என்று அந்த மான் ஒப்புக்கொண்ட பின்னால் அவுத்து விட்டாங்க. ஓடி போய் சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அங்க நின்றுகிட்டு இருக்கிறாங்க. போனது குட்டிக்கு பால் கொடுத்து விட்டு திரும்பி வந்துருச்சு. அதே மாதிரி சொன்ன மாதிரி அந்த வர்ற நேரத்தில் அந்த வேடனும் வந்துட்டான். வந்த இந்த நிகழ்ச்சியை பார்க்கறா சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனுஷன் சொல்றாங்க, அந்த வேடன்ட்ட சொல்றாங்க, நீ என்ன கொஞ்சம் மன்னிக்கணும், நான் உன்னுடைய அனுமதி இல்லாம உன்னுடைய பொருளாகி இந்த மான் அவிழ்த்து விட்டு அது என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிச்சு அதனால என்று சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே அந்த மனுஷனுக்கு இறக்கம் வந்து உடனே கலிமா சொன்னான், ஷஹாதத் கலிமா சொல்லி இஸ்லாத்தில் ஆயிட்டான் என்பதாக சொல்லப்பட்டு சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதன் குஃபர்ல போய் குஃபர்ல இருந்து நரகத்தில் விழ போனவனை காப்பாற்றி ரஹமத்தாக அங்கே அந்த மனிதனுக்கு மாறினார்கள். அந்த பசியால் துடிக்கக்கூடிய அந்த குட்டிக்கு பால் கொடுப்பதற்காக வேண்டி இந்த மானுக்கு ரஹமத்தாக சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாறினார்கள். இங்க இன்னொரு படிப்பினை இருக்குது. அந்த மான் ஆறாவது அறிவை பெறாத ஒரு மிருகம், பகுத்தறிவை பெறாத ஒரு மிருகம், சொன்ன வாதாவை காப்பாத்தி இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட என்ன வாதா செய்துட்டு போதா வாக்குறுதி கொடுத்துட்டா அந்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்காக வேண்டி அது இங்க வந்து கைதியாகுது, கைதியாக ஆக்கப்படுது. ஒரு மிருகம், அயறிவான ஒரு மிருகம், பகுத்தறிவு இல்லாத ஒரு மிருகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாதாவுக்கு கட்டுப்பட்டு அது செயல்படுகின்றது என்று சொன்னால் ஆறாவது அறிவை பகுத்தறிவை பெற்ற மனிதன் இன்சான் என்று சொல்லக்கூடியவன் எந்த அளவுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை அந்த சம்பவம் நமக்கு காட்டுகின்றது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் வாக்கு கொடுத்திருக்கின்றோம், வாக்கு கொடுத்திருக்கின்றோம், உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான மூமினான மனிதர் வாக்கு கொடுத்திருக்கின்றோம், உங்களுடைய சொல்படி நான் நடக்கின்றேன். அல்லாஹ்வுக்கு வாக்கு கொடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அல்லாஹ்வுக்கு வாக்கு கொடுத்திருக்குமா? ஆதி நாளிலே நாம் எல்லாம் அணுக்களாக, உயிர் அணுக்களாக இருந்த நேரத்திலே அல்லாஹ்வுத்தாலா கேட்டான், நான் உங்களுடைய ரப்பல்லவா என்பதாக கேட்ட நேரத்தில் அலஸ்து பிரபிக்கும், நான் உங்களுடைய ரப்பல்லவா என்று கேட்ட நேரத்தில் ஆலோ பலா, நாம் எல்லாம் சொல்லியிருக்கிறோம், ஆம் நீ என்னுடைய ரப்பு தான். ரப்பு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நீ எதை சொல்றியோ அதை கேட்கிறோம். நீ அல்லாஹ் என்ன சொல்றான்? அத்தியூர் ரசூ அத்தியுல்லாஹ் அத்தியூர் ரசூல, அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக அதை இன்னும் வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றான்,
யார் ரசூலுக்கு வழிபடுகின்றாரோ, ஒமை யுத்தியோர் ரசூல் பக்தாத்தா அல்லாஹ், யார் ரசூலுக்கு வழிபடுகின்றாரோ அவர்தான் அல்லாஹுக்கு வழிபட்டவராக ஆக முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லிக்காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாதாவுக்கு எவ்வளவு கட்டுப்பட வேண்டும் என்பதை நமக்கு அங்கே விளக்கி காட்டுகின்றார். ஆகவே அந்த மான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக தன்னுடைய வாதாவை நிறைவேற்றியது. அதே போன்று நாம் நம்முடைய வாதாவை நிறைவேற்ற இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வேடனுக்கு ரஹமத்தாக, அந்த மனிதருக்கு அந்த மானுக்கு ரஹமத்தாக, அதே நேரத்தில் வாதாவை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் உலக மக்கள் அனைவருக்கும் ரஹமத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே திகழ்கின்றார்கள். நீங்கள் சிறுநீர் கழிக்கும் பொழுது பழம் தரக்கூடிய மரங்களுக்கு கீழே நீங்கள் சிறுநீர் கழிக்காதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். பழங்கள் தரக்கூடிய மரத்திற்கு கீழே, மாமரம் இருக்குன்னு வச்சுக்கோ, மாமரத்துக்கு கீழே போய் சிறுநீர் கழிக்காதீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன் சிறுநீர் கழிக்காதீங்க என்று சொன்னாங்க? அந்த இடத்துல மாமரத்திற்கு கீழே சில மனிதர்கள் இளைப்பாறக்கூடிய நிலை ஏற்படும். அந்த வெயிலுக்காக வேண்டிய நிழலுக்காக வேண்டிய அங்கே வந்து தங்குவார்கள். சிறுநீர் கழிச்சுக்கிட்டே சொன்னா அந்த இடத்துல மனிதர்கள் தங்க முடியாது. இப்போ மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய செயல்களை விட்டு நீங்கள் நீங்கிக் கொள்ளுங்கள் என்றாக சொல்லுகின்றார்கள். சரி, அதே மாதிரி தொடர்ந்து பல மனிதர்கள் பல நாட்களுக்கு அந்த சிறுநீர் கழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த மரம் என்ன ஆகும்? அந்த வேரெல்லாம் இத்து போயிடும். உப்பு தண்ணியில கடுமையான உப்பு இருக்கக்கூடியது, விஷ கிருமிகள் உள்ளது அந்த தண்ணீர். அந்த மரத்துல பட்டுப்பட்டு வேறு பட்டுப்பட்டு வேறு அழுகி போனோம்னா மரம் காய்க்காது. மனிதர்களுக்கு எல்லாம் பலன் தந்து கொண்டிருந்த அந்த பழங்கள் தடைப்பட்டு போயிடும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்துக்கு ரஹமத்தா இருக்கிறாங்க. மரத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்தா இருக்கிறாங்க. எறும்பு பொந்துகளிலே நீங்கள் சிறுநீர் கழிக்காதீர்கள், எறும்பு புழு பூச்சிகள் இருக்கக்கூடிய பொந்துகளிலே நீங்கள் சிறுநீர் கழிக்காதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஏன் என்று சொன்னால், நீங்கள் சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்திலே அந்த சிறுநீருடைய அந்த விஷத்தன்மை இருக்கின்றதே, அது அந்த எறும்புகளின் மீது பட்டு ஆயிரக்கணக்கான எறும்புகள் இறந்து விடக்கூடும். இப்பொழுது எறும்புக்கு ரஹமத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். சரி, நீங்க எறும்பு பொந்துன்னு நினைச்சுக்கிட்டு மூத்திரம் பெய்வீங்க, அது பாம்பு பொந்தா இருந்துச்சுன்னு வச்சுங்க, உள்ள இருந்து வெளியே வந்து கொத்திப்படும். இப்ப என்ன ஆகும்? சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த மனிதன் இறந்து விடுவான். இப்போ மனிதருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்தாகுவார். இப்படி ரஹமத்துல் லில் ஆலமீன் என்பதற்கு ஏராளமான விளக்கங்கள் இருக்கின்றன. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள், ஹயவானாத் உயிரினங்கள், நபாத்தாத் தாவர இனங்கள், ஜமாதாத் தாது பொருட்கள், இவை மூன்று தான் இந்த உலகமே. இந்த மூன்று வகையான பொருள்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்தாக வந்துதித்ததின் காரணமாக, நமக்கு அப்படிப்பட்ட அற்புதமான ரஹமத்தை வழங்கியதின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத் வைக்க வேண்டும், கட்டாயம் வைக்க வேண்டும். மஹப்பத் இல்லையானால் நாம் உண்மையான மூமினாக ஆக முடியாது. ஆக இப்படி நிறைய விளக்கங்கள் மஹப்பத் என்பதற்கு. சரி, அந்த மஹப்பத்தின் அடிப்படையில் எழக்கூடியதுதான் முதாபாத், பின்பற்றுதல் என்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். அதான் நான் முதல்ல வாஸ்த ஆயத் குல் நபியே, நீங்கள் சொல்லிவிடுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, அல்லாஹுவை நீங்கள் பிரியம் வைக்கக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை நீங்கள் விருப்பம் கொள்ளக்கூடியவர்களா என்ன? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய யாருக்காவது யாராவது ஒருத்தர் எனக்கு அல்லாஹ்வின் மீது மஹப்பத் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. எனக்கு அல்லாஹ்வின் மீது பிரியம் இல்லை அப்படின்னு ஒருத்தருமே சொல்ல முடியாது. அல்லாஹ்வின் மீது எனக்கு பிரியம் இருக்கின்றது வாயிலையாவது சொல்லுவார், கல்வில இல்லாவிட்டாங்க கூட நாக்கிலையாவது சொல்லித்தான் ஆகணும் கண்டிப்பா. அல்லாஹ்வின் மீது மஹப்பத் வைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால், ஃபத்தபிஉனி, என்னை பின்பற்றுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுமாறு கட்டளை இடுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார், என்னை பின்பற்றுங்கள், நபி அவர்களை பின்பற்ற வேண்டும். சரி, இந்த பின்பற்றுதல் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், வழிபடுங்கள், ரசூலுக்கும் வழிபடுங்கள் என்று சொல்லுகின்றான் அல்லாஹ் பல இடங்களில். குர்ஆன் வாதம் உங்களுக்கு தெரியும், அப்படிங்கிற ஆயத்து நிறைய வருது, பல இடங்களில் வருது. அத்தியுல்லாஹா என்று சொன்னால் அல்லாஹ் தாலாவுக்கு வணங்குங்கள், வணக்கம் செலுத்துங்கள். அந்த அத்தியோ அப்படிங்கிறதுக்கு கட்டுப்படுங்கள் அப்படின்னு அர்த்தம். கட்டுப்படுங்கள் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் எதை சொல்லி இருக்கின்றானோ அதை அப்படியே செயலாற்றுங்கள் என்பதாக பொருள். செயலாற்றுங்கள் என்று சொன்னால் இதாத் என்று அதனுடைய அசல் சொல், அதனுடைய வேர் சொல் இதாத் என்பதில் இருந்து வந்து, அல்லாஹ் தாலாவுக்கு நீங்கள் வழிபடுங்கள், கட்டுப்படுங்கள், அவன் சொன்னதை முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ரசூல என்று சொன்னால் இத்தபி ஒரு ரசூல, ரசூலை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று பொருள். இந்த அத்தியோவுக்கு முதல் அத்தியோவோ அர்த்தம் அல்ல, இரண்டாவது அத்தியோவோ என்பதற்கு முதல் அத்தியோவோ சொன்னமே அந்த அர்த்தம் அல்ல. ஏன்னு கேட்டா அந்த முதல் அத்தியுல்லாஹ என்று சொல்லக்கூடிய அத்தியோ என்பதிலே நீங்கள் வணங்குங்கள் என்ற அர்த்தம் இருக்குது. சஜிதா செய்யுங்கள், ருக்கோ செய்யுங்கள் என்ற அர்த்தம்லாம் இருக்கு, நன்மைகளை செய்யுங்கள் என்ற அர்த்தம்லாம் இருக்கு. இந்த மேல போட்டிருக்கு பாருங்க ஆயத்து, அந்த ஆயத்துடைய கருத்து அத்தனையும் அதுக்குள்ள இருக்கு. அத்தியுல்லாஹ அப்படிங்கிறது நீங்கள் செய்யுங்கள், செய்யுங்கள்,
உங்களுடைய ரப்பை வணங்குங்கள், நன்மையை செய்யுங்கள். இவை அனைத்திற்கும் பெயர் இதாஜ். எல்லாத்துக்கும் பேரு இதாஜ்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது அத்தியவர் ரசூல என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபடுங்கள் என்று அர்த்தம் செய்யக்கூடாது. வழிபடுங்கள் அர்த்தம் செய்யலாம், ஆனா முதாபத் பின்பற்றுதல் அப்படிங்கிற அர்த்தம். அதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான், ஃபத்தபிஊனி என்னை பின்பற்றுங்கள். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். எந்த விஷயத்துல பின்பற்றுறது? அதான் நம்ம இப்ப இந்த பயானுடைய நோக்கமே அதான். முதல்ல சொன்னதெல்லாம் அதுக்கு அடிப்படையாக சில விஷயங்கள். இப்ப சொன்னதெல்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். எந்த அடிப்படையை பின்பற்ற வேண்டும்? ஐந்து விஷயங்களிலே பின்பற்ற வேண்டும். அந்த ஐந்து விஷயங்கள் நம்மிடத்தில் இருந்தால் குர்ஆன் ஹதீஸ் அத்தனையும் நமக்குள் வந்துவிட்டன என்பதாக பொருள். எல்லா ஹதீஸுடைய கருத்தும் எல்லா குர்ஆனுடைய ஆயத்துகளுடைய கருத்தும் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஐந்து விஷயங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். ஐந்து விஷயங்கள் என்ன? அகாயித், கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். This audio was downloaded